வெல்கம் டு லவ்லி ஸ்பெஷல் லக்கி. இன்றைக்கி நம்ம ரோஸ் மிளகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இது வந்து பால் திரிஞ்சிடுச்சு, அதை வந்து நான் வடிகட்டி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா இதுவே வெண்ணெய் மாதிரி நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா பாயில் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பாயில் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தட்டி எடுத்துருக்கேன். இப்போ ஒரு பேனில் 4 கப் தண்ணி ஊற்றி அதில் நம்ம வந்து பால் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்கணும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதித்தாலே போதும், நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஆனோடனே இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே விடுங்க, அடி பிடிக்காமல். ஏன்னா இது பாலில் கீழே போய் உட்காந்துரும், அடி பிடிச்சிடும். அதுக்காக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் தட்டாமல் அப்படியே போட்டால் கூட பரவாயில்ல, எதுவும் ஆகாது. பாருங்கள், இப்போ கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டோடனே சக்கரை வந்து நான் 1/2 கப் போடுறேன். உங்களுக்கு ஸ்பீட் ஏற்று நீங்கள் சக்கரை போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து பால் வந்து நல்லா வற்றணும். இப்போது கொஞ்சமாக 1 கப்பில் பால் எடுத்துருக்கேன். இதில் நான் வந்து பிங்க் எசன்ஸ் சேர்க்குறேன். இது ஒன்லி கலர், டேஸ்ட் இல்லை. ரோஸ் கலரில் வரணும்ல, அதுக்காக நான் பிங்க் சேர்க்குறேன். இப்போ நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ரோஸ் எசன்ஸ் டேஸ்ட்டு கலர்லெஸ் வந்து நான் சேர்க்குறேன். உங்களுக்கு டேஸ்ட் எவ்வளோ வேணுமோ அந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் டைகர் ரோஸ் எசன்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோடனே எவ்வளோ டார்க்காக சூப்பராக பாருங்கள். இப்போ வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா வற்றிருக்கு, மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், தண்ணி நல்லாவே தெரியுது, இன்னும் நல்லா வற்றணும். இப்போ வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக அமுக்கி விடுங்க போதும். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து கொஞ்சமாக தான் இருக்குது, இன்னும் நல்லா வற்றணும். இவ்வளோ இருந்தாலே பரவாயில்ல, பாருங்கள் இவ்வளோ இருந்தாலே பரவாயில்ல. இப்போ வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பவுலுக்கு. இப்போ அதே பேனில் 1/2 கப் பால் ஊற்றி, நல்லா திக்கான பால் இது, ஊற்றி இது வந்து நல்லா பாயில் ஆனோடனே பிங்க் எசன்ஸ் வந்து நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பால் வந்து நல்லா கொதிக்கணும். பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கோவா மாதிரி பண்ணியிருக்கோம், அதை வந்து எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அப்படியே கூட சாப்பிடலாம், ஏன்னா அது கோவா மாதிரி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இன்னும் நம்ம பாலில் போட்டு சாப்பிட்டா எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து பிஸ்தா வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் ரோஸ் வந்து எங்கள் வீட்லேயே வந்தது, அந்த ரோஸ் வந்து நான் கட் பண்ணி கழுவிட்டு இதில் போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரோஸோட டேஸ்ட் எல்லாமே அதில் இறங்கிடும். உங்ககிட்ட ரோஸ் இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து இது பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது வந்து 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். 2 hours அப்புறம் பாருங்கள் ரொம்ப சில்லாக ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட முடியும். பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் வந்து சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்டான ரோஸ் மிளகாய் ரெடி. சில்லு சில்லுன்னு சாப்பிட ரொம்ப நிறையா சாப்பிடலாம், டேஸ்ட் ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.